மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலக அழிவின் அறிகுறியா? 2012 படம் போல அப்படியே அட்டை கருப்பாக மாறிய நியூயார்க். நியூயார்க் நகரம் முழுக்க அப்படியே காற்று கருப்பாக மாறி மக்கள் மூச்சு விட முடியாமல் கடுமையாக திணறிக் கொண்டிருக்கின்றனர். உலகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பகுதியின் வெப்பநிலையும் உயர்ந்து வருகிறது. மீண்டும் சரி செய்யவே முடியாத தவறுகளை நாம் செய்து வருகிறோம். இது மனித குலத்திற்கான கோட்ரைட் எச்சரிக்கை மணி. உலகின் வெப்பநிலை அடுத்த 20 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் உயரப்போகிறது. இனி நாம் இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐநா அமைப்பு வெளியிட்ட இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எனப்படும் காலநிலை மாற்ற அறிக்கையில் இடம்பெற்ற வரிகள் இவை. காலநிலை மாற்றம் மிக மோசமான நிலையை அடைந்துவிட்டதாகவும், நாம் காலநிலை மாற்றத்தின் போர்ட்ரெட் காலத்தில் இருப்பதாகவும் இந்த ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிலும் இந்த 100 ஆண்டு முழுக்க கடலோர பகுதிகள் கடல் மட்டம் தொடர்ந்து உயரும். இதனால் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து வெள்ளங்கள் புயல்கள் ஏற்படலாம். கடலோரத்தை ஒட்டியிருக்கும் சிறு சிறு கிராமங்கள் மொத்தமாக அழிந்து போகவும் வாய்ப்புகள் உள்ளன. பல கடல் கரைகள் காணாமல் போகும். 100 ஆண்டுக்கு ஒரு முறை முன்பு ஏற்பட்டு வந்த கடல் சார்ந்த வெள்ளம், கடல் சார்ந்த பேரிடர்கள் இனி எல்லாவரிடமும் ஏற்படும் ஆபத்துகள் உள்ளன. எதிர்காலம் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகிறது. வெப்பநிலை இனி வரும் நாட்களில் உயர உயர மேலும் மோசமான காலநிலை ஆபத்துகள் பேரிடர்கள் ஏற்படும். பனிப்பாறைகள் வேகமாக உருகும். நினைத்ததை விட காட்டுத்தீக்கள் வேகமாக பரவும். வெப்ப காற்று தாக்குதல்கள் இனி அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அங்கு ஆர்க்டிக் கடல் ஐஸ் உருகவும், அங்கு மின்னல் பாதிப்புகளை ஏற்படுத்தவும், பனிப்பாறைகள் படலங்கள் உருவாகவும் வழிவகுக்கும் என்று ஐநா அமைப்பு வெளியிடப்பட்ட இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் எனப்படும் காலநிலை மாற்ற அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக கனடா முழுவதும் 100 கணக்கான கட்டுப்பாடற்ற காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. கனடாவின் பல்வேறு காட்டுப்பகுதிகளில், அமெரிக்காவின் எல்லை பகுதிகளில் இந்த காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. கனடாவின் மேற்கு மாகாணங்களில் காட்டு தீ ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் இந்த ஆண்டு காட்டு தீ எதிர்பார்க்காத அளவிற்கு மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. இதுவரை அங்கு ஏற்பட்ட காட்டு தீக்களில் இது மோசமானதாக பார்க்கப்படுகின்றது. இந்த காட்டு தீ காரணமாக சுமார் 3 மில்லியன் ஹெக்டர் ஏற்கனவே எரிந்துவிட்டது. இது 10 ஆண்டு சராசரியை விட 15 மடங்கு அதிகம் என்று அந்த நாட்டு பேரிடர் மீட்பு மற்றும் அவசர கால தயார் நிலை அமைச்சர் பில் பிளேயர் கூறியுள்ளார். 414 காட்டுத்தீக்கள் அங்கே தற்பொழுது ஏற்பட்டுள்ளன. அவற்றில் 239 காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அந்த நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த காட்டுத்தீ காரணமாக ஏற்பட்ட புகை அப்படியே அருகில் இருக்கும் அமெரிக்க நகரங்களை போர்வை போல மூடியுள்ளது. இன்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்க அதிபர் ஜோ பிடனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காட்டுத்தீயை சமாளிக்க உதவி கோரினார். இதையடுத்து 100 கணக்கான அமெரிக்க தீயணைப்பு வீரர்கள் ஏற்கனவே கனடாவிற்கு வந்துள்ளனர். மேலும் பலர் கனடாவிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் முழுக்க, அங்கே இருக்கும் நகரங்கள் முழுக்க இந்த காட்டுத்தீ காரணமாக புகை மண்டலங்களாக மாறியுள்ளது. முக்கியமாக நியூயார்க் நகரம் பேரழிவிற்கு பின் காட்சியளிக்கும் நகரம் போல கருப்பாக காட்சியளிக்கின்றது. இந்த புகை காரணமாக அமெரிக்க கிழக்கு கடற்கரை முழுவதும் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. விமான போக்குவரத்து குறைந்துள்ளது. லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் வீட்டுக்குள் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். அங்கே காற்றின் தரம் மிகவும் மோசமாக உள்ளதாக 160 காற்று சோதனை மானிட்டர் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கிலிருந்து வெளியாகி இருக்கும் காற்று படர்ந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி அளிப்பவையாக உள்ளன. அங்கே காற்று மாசுபாடு 342 என்ற மோசமான புள்ளியை தொட்டுள்ளது. அங்கே இருக்கும் காற்றின் தரத்திற்கு 24 மணி நேரம் வெளியே இருப்பது என்பது 6 சிகரெட்டை ஒரு நாள் குடிப்பதற்கு சமமாகும். உலக அழிவை காட்டும் 2012 படம் போல அங்கே நியூயார்க் நகரம் காட்சியளிக்கின்றது. கிழக்கு கனடாவில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயிலிருந்து அபாயகரமான புகை மற்றும் துகள்கள் தெற்கே தொடர்ந்து நகர்வதால் நியூயார்க் மூச்சுவிட முடியாமல் திணறி வருகிறது. இதனால் தொடர்ந்து 2வது நாளாக உலகின் மிக மோசமான காற்றின் தரம் கொண்ட நகரமாக நியூயார்க் முதல் இடத்தில் இருக்கிறது. மறுபடியும் அடுத்த உலக செய்திகளில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.